தீர்ப்பு நாள் தொடர் நேரலைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து பல்வேறு தொகுதிகளினுடைய முன்னணி நிலவரங்களோடு வெற்றி நிலவரங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தருமபுரி மக்களவை தொகுதியில் தொடர்ந்து ஒரு இழுபறி நீடித்துக் கொண்டிருந்த சூழல் இருந்தது. இந்நிலையில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தருமபுரி தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு சுற்றிலும் முன்னிலை பின்னடைவு என்பது அடுத்தடுத்து மாறுபடக்கூடிய ஒன்றாக இருந்தது. கிட்டத்தட்ட சிதம்பரம் தொகுதியும் தருமபுரி தொகுதியும் ஒவ்வொரு சுற்றினுடைய முடிவிலும் முன்னிலையும் பின்னடைவும் மாறுபட்ட ஒன்றாக இருந்து வந்தது. நிலையில் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் வேட்பாளர் தொல் திருமாவளவன் அவர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் தருமபுரி மக்களவை தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அதே போன்று விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட அவருடைய வெற்றி உறுதி செய்யக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது. இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் அவர்கள். வணக்கம் திரு மாலன், எப்படி பார்க்கறீங்க தேசிய அளவிலான பாரதிய ஜனதாவினுடைய வெற்றி, தென் மாநிலங்கள்ல பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தோல்வி, குறிப்பாக தமிழகத்துல இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்கறீங்க? அதாவது இந்த தேர்தலினுடைய மையப்புள்ளி ஒரே புள்ளி வந்து மோடி என்பதாக அது இருந்தது. மோடிக்கு எதிர்ப்பு என்பதாக அது இருந்தது. வட மாநிலங்களில் பெரிய மோடி அலை வீசி இருக்கிறது என்பதை வந்து நம்ம பார்க்குறோம். தென் மாநிலங்களில் தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிரான அலை வீசி இருக்கிறது. அந்த இன்னொரு காரணம் என்னவென்று கேட்டால், நம்ம தென் மாநிலங்களில் பெரும்பாலும் ஒரு பலமுனை போட்டி இருந்தாலும் அது வந்து ஒரு பைபோலார் பாலிட்டிக்ஸாக இருமுனை போட்டியாகத்தான் அது வந்து இருந்திருக்கிறது. கேரளாவில் பார்த்தீர்களேயானால் அங்கே இருக்கக்கூடிய எல்டிஎஃப்க்கு ஓட்டு போட வேண்டாம் என்று மக்கள் நினைத்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த வாய்ப்பு காங்கிரஸ்க்கு போடுவது. தெலுங்கு ஆந்திர பிரதேசத்திலையும் அதுதான் நடந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் வந்து அதிமுக வேண்டாம் என்று முடிவு செய்தால் அதற்கான வாக்குகள் திமுகவுக்கு போகுது என்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. அதுதான் இதுலேயும் வந்து பிரதிபலிக்கிறது. தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிரான ஒரு அலை இருக்கிறது. வட இந்தியாவில் வட இந்தியான வடக்கு மட்டுமல்ல கிழக்கு மேற்கு எல்லா திசைகளிலும் ஒரு பெரிய மோடிக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை நிலவி இருக்கிறது என்பதை வந்து நம்ம பார்க்கிறோம். ஒரு மகா கட்பந்தன் குறித்த பேச்சு வருகிற போது மாநில கட்சிகள் மற்ற மாநிலங்களில், வட மாநிலங்களில், மேற்கு மாநிலங்களில் கடுமையான விமர்சனங்கள் ஆளும் மத்திய அரசு மீது வைக்கப்பட்டது. அப்போதும் இதே மாதிரியான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அரசுக்கு எதிரான மனோநிலை கிட்டத்தட்ட பரவலாக எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒன்று. தென் மாநிலங்கள்ல நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் ஏன் வட மாநிலங்கள்லயும் குறிப்பா மேற்கு வங்கத்திலையும் நடைபெறாமல் போனதற்கான காரணமா நீங்க எதை பாக்குறீங்க? அதாவது இந்த மோடியினுடைய வெற்றியினுடைய இன்னொரு சிக்னிபிகண்டான ஒரு அம்சம் என்னவென்று கேட்டால், போன முறை மோடி வென்றது காங்கிரஸுக்கு எதிரான ஒரு அலையில, ஒரு ஆன்டி இன்கம்பன்சியில் தான் மோடி மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். இந்த முறை அவர் பெற்றிருக்கிற வெற்றி என்பது ப்ரோ இன்கம்பன்சியில் அவர் வந்து வெற்றி ஆட்சியில் இருந்து கொண்டே அந்த வெற்றியை வந்து அவர் அடைந்திருக்கிறார் என்பதை வந்து நம்ம பார்க்கிறோம். வட மாநிலங்களில் ஒரு கட்டத்திற்கு பிறகு, அதாவது இஷ்யூஸ் எல்லாமே பின்னால் போயிட்டு ஒரு தனிநபர் மீதான பாராட்டு அல்லது விமர்சனம் என்பது தான் முக்கியமான ஒரு இடமாக ஆகிவிடும். இன்னும் சொல்லப்போனால், சவுகிதார் சோர்ஹை என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து மோடி தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு விட்டார். அதாவது அந்த சவுகிதார் என்கின்ற வார்த்தை வந்து அவருடைய பிரச்சாரத்திற்கு உதவுவதாக ஆகிவிட்டது. நீங்கள் மோடியுடைய அரசியல்